பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நடைமுறைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال கான ரஜுலுன் யுதாயினு நாச ஃபகான யகூலுலி ஃபதாஹு இதா அத்தைத்த முஅசிரன் தஜாவஸ அன்ஹு லஅல்லல்லாஹ அய்ய தஜாவஸ அன்ஹ கால ஃபலகிய அல்லாஹ ஃபதஜாவஸ அன்ஹு. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு புகாரி வ முஸ்லிம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழி, கடன்பட்டவரிடம் மென்மையாக நடந்து கொள்ளுதல் என்ற செய்தியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அபு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றார்கள், ஒருவன் மக்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருந்தான், அவன் தன்னுடைய பணியாளனை வசூலுக்கு அனுப்பும்போது இப்படி கூறுவது வழக்கம், நீ வறுமையில் வாடும் கடனாளியிடம் சென்றால் அவனை விட்டுவிடு, அல்லாஹ் நம்மையும் மன்னித்து விடக்கூடும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவன் அல்லாஹ்வை அடைந்தபோது அல்லாஹ்வும் அம்மனிதனை மன்னித்தே விட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கடன் வாங்கியவரம் கஷ்டத்தில் இருந்தால் அதை பெறுகின்ற அந்த அணுகுமுறை மென்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸையும் காணலாம். قال رسول الله صلى الله عليه وسلم من سره ان ينجيه ان ينجي الله من كرب يوم القيامة فلينفس عن معسر او يلع عنه. ரவாஹு முஸ்லிம். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளின் துயரத்திலிருந்தும் கடினத்தனத்திலிருந்தும் அல்லாஹ் தம்மை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புபவர் வசதியற்ற கடனாளிக்கு தவணை கொடுக்கவும் அல்லது அவன் மீதுள்ள கடன் சுமையை நீக்கிவிடவும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கடன் கொடுத்தவரிடத்திலே அதை பெறுகின்ற பொழுது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அந்த கடனை பெறுவதிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவணைகளை கொடுத்து அதை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும், அறவே அவரால் தர இயலாது என்ற சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டால் பெருந்தன்மையாக நாம் அவற்றை நீக்கி கடன் சுமையை நீக்கி மன்னித்து சதக்காவுடைய நீயத்து வைத்து அதை வாங்காமலும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எந்த அளவுக்கு கடனை திருப்பி தருவதிலே மார்க்கத்திலே அவசியமோ அதே அளவுக்கு அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றாமல் இருந்துவிடக்கூடாது என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அபி ஸஈத் அல் குதுரி கால உத்திய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜனாஸத்தின் லியுஸல்லா அலைஹா ஃபகால ஹல் அலா ஸாஹிபுக்கும் தைனுன் காலு நஅம் கால ஹல் தரக லஹு மின் வஃபாயின் காலு லா கால ஃபஸல்லு அலா ஸாஹிபிக்கும் கால அலி இப்னு அபி தாலிப் علي دينه يا رسول الله فتقدم فصلى عليه وفي رواية معناه وقال فك الله رهانك من النار كما فككت رهان أخيك المسلم ليس من عبد مسلم يقضي عن أخيه دينه إلا فك الله رهانه يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم رواه شرح السنة. அபு ஸஈத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழ வைப்பதற்காக இறந்து போன ஒருவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அப்போது பெருமானார் அவர்கள், இறந்து போன இவர் மீது ஏதும் கடன் தொகை பாக்கியுள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், ஆம், இவர் மீது கடன் உள்ளது என்றனர்.
கடனை நிறைவேற்றும் அளவுக்கு இவர் ஏதேனும் பொருளை விட்டுச் சென்றுள்ளாரா என்று பெருமானார் அவர்கள் மீண்டும் வினவினார்கள். மக்கள் இல்லை என்று பதில் கூறினார்கள். அவ்வாறாயின் நீங்களே உங்கள் சகோதரருக்கு தொழ வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழ வைக்க மாட்டேன் என்று பெருமானார் கூறினார்கள். இந்நிலையைக் கண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாவின் தூதர் அவர்களே, அக்கடனை அடைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள். பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வந்து தொழ வைத்தார்கள். மேலும் மற்றொரு அறிவிப்பில் மேல் உள்ளதை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலியே, அல்லாஹ் உம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவானாக. முஸ்லிமான சகோதரர் ஒருவரின் கடனை அடைக்கும் எந்த முஸ்லீம் அல்லாஹ் மறுமை நாளில் விடுதலை செய்யாமல் இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஷரஹு சுன்னாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கடன் அற்றவர்களாக வாழ்ந்து கடனில்லாமல் மரணித்து அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற்று சொர்க்கம் நுழைவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.